ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் வடகம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு எல்லா வித வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுலேயே எல்லா பொருட்களையுமே சேருங்க பெர்ஃபெக்டாக கேரட் வடகம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேரட் வடகம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் மாவு ஜவரிசு எடுத்திருக்கேன் ஜவரிசியை நீங்கள் எந்த கப்பில்னாலும் அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஜவரிசி அளந்த அதே கப்லேயே தண்ணீரும் அளந்து எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் மாவு ஜவரிசி இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இந்த ஜவரிசியை தான் நம்ம இந்த உடகத்துக்கு யூஸ் பண்ணணும் ஜவரிசியை ரெண்டு நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இனி இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஜவரிசி அளந்த அதே கப்பில் தான் நான் தண்ணீரும் அளந்து எடுத்திருக்கேன் ராத்திரி தூங்க போகும்போது ஜவரிசியை ஊற போட்டுடுங்க அடுத்த நாள் காலையில் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ரெண்டு கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஜவரிசியை மூடி வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குது ஜவ்வரிசி அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி மாவு பதத்தில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம் நான் ஒரு கப் ஜவ்வரிசியையும் ரெண்டு தடவையாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த ஒரு கப் ஜவ்வரிசிக்கும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அரை கப் தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் கிரைண்ட் பண்ண ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் செகண்ட் டைமும் அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் அதே பவுல்லையே சேர்த்துடலாம் ஜவ்வரிசியை இந்தளவு நம்ம சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சால் மட்டும்தான் இந்தளவு சாஃப்டாக அரைக்க முடியும் இது கூட இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசியை கொஞ்சம் தண்ணீராக கலந்து எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வெந்நீரில் சேர்த்து கிளறும் போது போடாமல் இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அடிக்கனமான கடாயில் ஜவ்வரிசி இழந்த அதே கப்லேயே நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் தண்ணீர் சூடாகி இந்த மாதிரி பபில்ஸ் வர ஆரம்பித்ததுமே கிரைண்ட் பண்ணி வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்திலேயே ஜவ்வரிசியோட ஒயிட் கலர் மாறி கிளாசி கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிருச்சு கலரும் கிளாசி கலராக சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஜவ்வரிசி அப்புறமா அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அரைச்சி வச்ச மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு கப் துருவிய கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் இந்த ஜவரிசி கூழ் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் இந்த ஜவரிசி கூழ் அப்படியே இருக்கட்டும் கேரட்டும் மிளகாயும் இந்த ஹீட்லேயே வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடகம் வாக்க ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கூழ் கெட்டியாக கெட்டியாகிருக்கு உடனே நம்ம வடகம் வாக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஜவரிசி கூழோட சூடு குறைய குறைய கெட்டியாகிட்டே இருக்கும் அதனால் உடனே நம்ம வடகை வாக்க ஆரம்பிச்சுடணும் வடகம் வாக்குறதுக்கு காட்டன் துணியை யூஸ் பண்ணுங்க ஏன்னா வடகம் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாத்திங்கன்னா சீக்கிரமே காய்ச்சிடும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வடகத்தை காய வச்சோன்னா ஒரு நாளிலேயே காஞ்சிடும் அப்படி இல்லைன்னா வீட்லயே ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ஃபேனுக்கு கீழே வடகத்தை காய வைக்கலாம் காய்ச்சக்கூழ் எல்லாத்தையுமே வடகமாக வாத்து எடுத்துட்டேன் வடகம் சின்னதாக வார்த்ததால் எனக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிட்ட வந்தது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வடகம் நல்லா காஞ்சிருக்கு நம்ம சேர்த்த கேரட்டும் நல்லா காஞ்சிருக்கு இனி வடகம் எல்லாத்தையுமே நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் துணியை பின்னாடி மாற்றி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுடணும் அப்போ தான் வடகத்தை துணியிலேருந்து ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும் பாருங்கள் ஈஸியாக வடகத்தை பிரித்து எடுத்துட்டோம் நம்ம தண்ணி தெளிச்சு வடகத்தை பிரித்து எடுக்கிறதால வடகமும் ஈரமா இருக்கும் அதனால மறுபடியும் வடகத்தை ஒரு காட்டன் துணியில் கொட்டி ரெண்டு நாள் காய விடணும் இந்த மாதிரி ரெண்டு நாள் காய விட்டோம்னா ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த வடகம் கெட்டு போகாது ரெண்டு நாள் காய வச்சு வடகத்தை எடுத்திருக்கேன் வடகம் பாத்தீங்கன்னா உடைச்சோம்னா இந்த மாதிரி உடையணும் அந்த அளவுக்கு வடகம் காஞ்சிருக்கணும் நமக்கு தேவைப்படும் போது கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் வடகத்தை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் சேர்த்து அடுத்த செகண்ட்லேயே வடகம் பொறிஞ்சு மேலும்பி வந்துடும் சாப்பிட்றதுக்கு கேரட் ஸ்மெல்லோட கொஞ்சம் காரமாக கிரன்ச்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ